வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். Yeah.
பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா. வான்படையாண்டவர் வாய்மொழி ஆழ்வர் மேன்மையை எவர் சொல்வார். இறைவாயமக்கு துணை புரிய வந்தருளும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. இந்த நாளினுடைய நிறைவு நேரமாகிய இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து அவருடைய அருளாலும் அன்பாலும் நிரப்பி நம்மை வழிநடத்திய மூவரு கடவுளுக்கு உளமார நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த இரவு மன்றாட்டை நாம் ஒன்று கூடி புகழ்ச்சி வழிபாடாக நன்றி வழிபாடாக நம்மை இந்த இரவு முழுவதும் ஆண்டவர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிற வழிபாடாக நடத்துவதற்கு முன்னால் ஆன்மாவை ஆய்வு செய்வோம். இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய விருப்பப்படி நாம் நடந்தோமா? இறைவனுடைய வழிநடத்துதலுக்கு ஒத்துழைப்பு தந்தோமா? இறை அருளை பெற்று அவருக்கு சாட்சியாக நாம் வாழ்ந்தோமா? நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், நம்முடைய உறவு நிலைகள் எப்படி அமைந்தன என்பதையெல்லாம் தாழ்ச்சியோடு இந்த நேரத்தில் ஆய்வு செய்து பார்ப்போம். இறைவனுக்கும் சக மனிதர்களுக்கும் எதிராக நாம் நடந்து கொண்ட நம்முடைய தவறுகளுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக தாழ்ச்சியோடு மன்னிப்பு வேண்டுவோம். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் நம்மை மன்னித்து நாளைய தினத்தில் நாம் கண் விழிக்கின்ற போது புதிய மனிதர்களாக, அருளும் ஆசீரும் பெற்ற மனிதர்களாக நாம் விழித்தழ இறைவன் அருள் செய்ய வேண்டும் என மன்றாடுவோம். நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். மன்னிப்பு வேண்டுகிறேன்.
ஜபம் செய்வோம். அனைத்துலகையும் படைத்து ஆண்டு நடத்தும் அன்பின் இறைவா, உம்மை நான் முழு மனதுடன் ஆராதிக்கின்றேன். என்னை நீர் மனிதராக படைத்து உமது அருட்பெருக்கினால் ஒரு கிறிஸ்தவனாக வாழ வைப்பதற்காக உமக்கு நான் உளமார நன்றி செலுத்துகிறேன். இறைவா, இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அருங்குடைகளுக்காகவும் நன்றி கூறுகிறேன். எனது ஆன்மாவையும் உடலையும் உமது அன்பின் பாதுகாப்பில் நீர் இந்த நாளில் வைத்து காத்ததற்காக என் உளமார உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமது அன்பில் நான் மென்மேலும் வளர எனக்கு அருள் தாரும். இறைவா, இரக்கம் நிறைந்தவரே, பாவி மனம் மாறி மீட்பு பெற வேண்டுமென்று நீர் விரும்புகிறீர். உமது அளவற்ற இரக்கத்தில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். அப்பா, இரக்கமுள்ள தந்தையே, இன்று நான் எனது பலவீனத்தினால் உமது மேலான அன்பிற்கு விரோதமாய் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து மனம் வருந்தி திருந்திய உள்ளத்தோடு உம்மிடம் திரும்பி வர தூய ஆவியின் அருளை இதோ இந்த இரவு வேளையில் என் மீது பொழிந்தருளும். வல்லவரான இறைவா, தூயதோர் உள்ளத்தை என்னகத்தே உருவாக்கும் உறுதி தரும் ஆவியை என்னுள் மலரச் செய்யும். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன், நான் நன்மைகள் பல செய்ய தவறினேன். இதற்காய் மனம் வருந்தி உம்முடைய மன்னிப்பு வேண்டுகிறேன். உம் அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும், பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மீது மனம் இறங்கும், என் மேல் இரக்கமாயிரும். என் குற்றங்களை இந்த இரவில் போக்கி எறளும். என்னை உம் திருமகனுடைய திரு இரத்தத்தால் கழுவி புதுப்பித்தருளும், புது வாழ்வு தந்தருளும். இந்த இரவில் உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பேரிரக்கமும் பேரருளும் நிறைந்த கடவுள் நம்மை இந்த இரவு நேரத்திலே மன்னித்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவாவும் உமக்கு நன்றி. இறைவன் இந்த இரவிலே நம்மை பாதுகாப்பதாய் வாக்கு கொடுக்கின்றார். அவருடைய தூதர்களை நமக்கு அனுப்புவதாய் வாக்கு கொடுக்கின்றார். அவருடைய மாறாத அன்பை இந்த இரவிலும் நம்மீது பொழிவதாய் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவா உமக்கு நன்றி. இறைவன் இந்த இரவிலும் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவி கொடுக்கின்றார். நம்மோடும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய சமூகத்திலும் வாழக்கூடிய ஒவ்வொருவரையும்
யாரையெல்லாம் இந்த இரவு ஜபத்திலே நினைவு கூறுகின்றோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் இந்த இரவிலே கடவுளின் துணையை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் இறைவனுடைய ஆறுதலையும் இறைவனுடைய உடனிருப்பையும் ஆவலோடு நிறைந்த நம்பிக்கையோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் ஆறுதலாலும் அமைதியாலும் நிரப்ப தாழ்ச்சியோடு வேண்டுவோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர். நாங்கள் யாரையெல்லாம் நினைவு கூறுகின்றோமோ அவர்களையும் ஆசீர்வதிக்கின்றீர். உமக்கு நன்றி இறைவா, உமக்கு நன்றி. இறைவனை புகழ்ந்து போற்றி பாடப்படுகின்ற இந்த பாடலை நாமும் இணைந்து பாடி உயிருள்ள தெய்வத்தை வாழ்த்தி பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவேன், நான் இனிக்க பாடுவேன், நலம் வாழ பாடுவேன், நாள்தோறும் பாடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன், நான் இனிக்க பாடுவேன், நலம் வாழ பாடுவேன், நாள்தோறும் பாடுவேன். இதயவானில் இன்பம் பொங்குதே, இனிய உலகில் மகிழ்ச்சி நிறையுதே. இதயவானில் இன்பம் பொங்குதே, இனிய உலகில் மகிழ்ச்சி நிறையுதே. இயேசு எனக்கு சொந்தமே என்றும் அவர் சொந்தமே, இயேசு எனக்கு சொந்தமே என்றும் அவர் சொந்தமே. வாழ்விலே கவலை இல்லையே, வாழ்வதில் மகிழ்ச்சி வெள்ளமே. செய்து வாழ்ந்திட வழிகாட்டி நீ, அன்பு மொழி பேசி என்னை சொந்தமாக்கி நீ. அன்பு செய்து வாழ்ந்திட வழிகாட்டி நீ, அன்பு மொழி பேசி என்னை சொந்தமாக்கி நீ. அறங்கள் செய்யும் நெஞ்சமே உயர்ந்ததென்று இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த இரவு நேரத்தில் திருப்பாடல்களை நாம் வாசித்து அந்த திருப்பாடல்களின் மூலமாய் இறைவனில் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். இறைவனுடைய இரக்கத்துக்காய் நன்றி செலுத்துவோம். இறை அருள் இந்த இரவில் நம்மை பாதுகாக்க வேண்டுமாய் மன்றாடுவோம். முன்மொழி ஒன்று. கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு சொன்ன வார்த்தைகளை லூக்கா நற்செய்தி 23:46 இறை வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த இரவு நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்வை இறைவனிடம் ஒப்படைப்போம். இந்த நாள் முழுவதும் நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகள் அனைத்தையும் தந்தையின் கையில் ஒப்படைத்து அமைதியான இரவுக்காக மன்றாடுவோம். முதல் திருப்பாடல் 31 நமக்கு தரப்படுகிறது. மனத்துயரிடையே நம்பிக்கை நிறைந்த மன்றாட்டு என்று இந்த திருப்பாடல் அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் நாம் அடைந்த துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள், நம்முடைய மன ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நம்பிக்கை நிறைந்த இறைவனுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பித்து
இந்த திருப்பாடலை இணைந்து நாம் வாசித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும், உம் செவிகளை என்பால் திருப்பியருளும், விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், வலிமைமிகு கோட்டையாய் நீர் இருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே, உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும், ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பெறாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமைமிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். முன்மொழி இரண்டு. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று இயேசு எனப்படக்கூடிய பெயருக்கு பொருளை மத்தையினர் செய்தி முதல் அதிகாரம் 21 வசனம் நமக்கு தருகின்றது. இயேசு நம்மை மீட்பவர், இந்த இரவிலும் நம்மை காப்பவர், நம் வாழ்வில் வெற்றி தருபவர் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது 130 திருப்பாடலை நாம் வாசிப்போம். இந்த 130 திருப்பாடல் ஆழ்ந்த துயரத்தில் இருப்பவரின் மன்றாட்டு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் நாம் அடைந்த துயரங்கள், நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள், வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே இறக்கி வைப்போம். அமைதியையும் அருளையும் தருகிற நம் ஆண்டவரிடம் இந்த திருப்பாடலை ஜபமாய் மாற்றி வேண்டுதல் செய்வோம். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும், என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அருள்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்பியிரு, பேரன்பு அவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலை மீட்பவர் அவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். அருள்வாக்கு. திருத்தூதரான புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4 இறைவார்த்தைகள் 26 மற்றும் 27. சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும், அலகைக்கு இடம் கொடாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்.
சிமியோனின் பாடல். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும், நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோனின் பாடலை இணைந்து பாடி இந்த இரவு வேளையில் இறைவன் நம்மை அமைதியில் இளைப்பாறச் செய்து அவருடைய அருளையும் ஆற்றலையும் இந்த இரவு நேரத்திலும் நமக்கு கொடுத்து நம்மை வலுப்படுத்த வேண்டுமாய், நம் வாழ்வை வளப்படுத்த வேண்டுமாய் நம்பிக்கையோடு பாடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இந்த மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ரயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும், நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். மன்றாடுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதயத்தில் கனிவும் தாழ்மையும் உள்ளவரே, உம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு இனிய நுகத்தையும் இதயமான சுமையையும் கொடுக்கின்றீர். இந்நாளில் எங்கள் வேண்டல்களையும் உழைப்பினையும் ஏற்றுக்கொண்டு எந்நாளும் நாங்கள் விருப்புடன் உமக்கு ஊழியம் புரிய தேவையான இழைப்பாற்றியை எமக்கருளம்மை கெஞ்சி கேட்கின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு ஒரு அமைதியான இரவையும் நிறைவான முடிவையும் அவருடைய அமைதியையும் ஆசியையும் பொழிந்தருள்வாராக. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த இரவில் நம்மை காத்து தீமையிலிருந்தும் தீமையின் ஆதிக்கத்தை கொண்டு வருகிற சாத்தானுடைய தொல்லைகளிலிருந்தும் நம்மை அவர்கள் அரண் சூழ்ந்து காத்து இந்த இரவு முழுவதும் நாம் அமைதியில் இழைப்பாரவும், இறைவனுடைய அன்பினால் நாம் உறங்கவும், நம்பிக்கையோடு ஒரு புது நாளை காணவும் வான தூதர்களுடைய பாதுகாப்பை வேண்டி ஜெபிப்போம். எங்களுக்கு காவலாய் இருக்கிற இறைவனின் தூதர்களே, இறை அருளால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எங்களுக்கு இறை பாதுகாப்பையும் நிறை ஒளியையும் தந்து எங்களை தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து இந்த இரவு முழுவதும் ஆண்டு நடத்தியருளும். ஆமென். திருக்குடும்பத்திலும் நம்முடைய குடும்பங்களையும் நம் குடும்பத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினரையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு மரியா யோசேப்பு இவர்களுடைய துணையை கேட்டு மன்றாடுவோம். இயேசுவே, மரியே, யோசேப்பே, எங்கள் இதயத்தையும் ஆன்மாவையும் உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். இயேசுவே, மரியே, யோசேப்பே, எங்கள் இறுதி வேளையில் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இயேசுவே, மரியே, யோசேப்பே, உங்கள் அன்பில் அமைதியாக நாங்கள் வாழவும் ஒரு நாள் எங்களுடைய உயிரை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கவும் எங்களை வழி நடத்துவீர்களாக. ஆமேன். என்றும் கன்னியான அன்பு தாயே,
இந்த இரவு முழுவதும் எங்களுக்கு துணையாயிரும். அன்னை மரியே, ஆரோக்கிய அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில், அமைதியின் பாதையில், நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும், வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம், தூய அனைவர்க்கும் அளவியாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக, இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அவர் மகள் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பே போற்றி அருள் திரு தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி அருள் திரு அன்னை மரியாள் போற்றி அவர் தம்